ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலைட் சேனலில் எக்கு 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்கு 65க்காக 6 முட்டை நான் அவிச்ச முட்டையாக எடுத்திருக்கேன். இதை வந்து வெள்ளைக்கரு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வெள்ளைக்கரு எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு முட்டையை எடுத்துகிட்டு இப்படி கத்தியை வச்சு லேசாக கீறினீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், அழகாகவே ஓப்பன் பண்ண வந்துருச்சு. முட்டை வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மஞ்சக்கரு உடையாமையே ஈஸியாக அழகாக எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளைக்கருவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னா எக்கு 65க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சக்கரு சில பேர் சேர்ப்பாங்க, நம்ம வந்து மஞ்சக்கரு சேர்க்காம தான் எக்கு 65 எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். மஞ்சக்கரு சேர்த்திங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் மஞ்சக்கரு நான் சேர்க்கலை. போண்டா மாதிரி வந்துடும் சாப்பிடும்போது. எக்கு 65 டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொடிசாக இருந்தால் போதும். இதுக்கப்புறமா எக்கு 65 என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ எக்கு 65 6 முட்டையில் இருந்த வெள்ளைக்கருவும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பொடிசாவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 6 முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டு சேர்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்க்கலைன்னா பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து எக்கு 65 வராது, போண்டா மாவு மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பொடி நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை சேர்க்காமல் நீங்கள் அப்படியே செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு திக்காக இருந்தால் போதும். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். இதுக்கப்புறமா எக்கு 65 எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் எக்கு 65 பொரிக்க போகிறீங்களோ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக ஆக்கிடக்கூடாது. போட்டதுமே அப்போ கருகின மாதிரி ஆயிரும். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா எக்கு 65 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருவிரலில் எடுத்து இப்படி தள்ளினீங்கன்னா போதும். நீங்கள் உருண்டையெல்லாம் உருட்டி போட வேணாம், பக்கோடா போடுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து போட்டிங்கன்னா போதும். இப்போ நான் போடும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குன்னு. இந்த மாதிரி மிதமான நீங்கள் சூட்டில் தான் பொரிச்சு எடுக்கணும். இப்படி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது 65 உள்ளே நல்லா வெந்து ரொம்பவே அருமையாக இருக்கும், மாவு எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. எக்கு 65 நீங்கள் பொரிக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடையே பொரிச்சிடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் முட்டையை வேக வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே எடுத்துடலாம். இப்போ ரொம்ப அருமையாகவே எக்கு 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துருங்க. மிதமான தீலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முட்டைன்றனால மேலே தெரிக்க ஆரம்பிச்சிரும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது முட்டையை கொஞ்சம் கவனத்தோடே நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். எக்கு 65 நான் சொன்ன அளவு கரெக்டான அளவாக இருக்கும். 6 முட்டைக்கான மாவோடைய அளவு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கரெக்டாக நான் சொன்ன அளவில் நீங்கள் மாவு எடுத்து எக்கு 65 செய்யுங்க. ரொம்பவே அருமையாகவும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி எல்லா எக்கு 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு பீஸ் எடுத்து கையில் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எக்கு 65 உள்ளே எந்த அளவுக்கு நல்லா அருமையாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் இப்படியே டொமேட்டோ சாஸோடையும் தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே பொடிசாக கட் பண்ணின பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க.
பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்படி பூண்டு வதக்கிட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமே நானும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். இதுக்கப்புறமா எக்கு 65 அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. வதக்கி வச்சுருக்க பூண்டில் எக்கு 65 சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதுக்கு மேலே சேர்த்துக்கரலாம். ஸ்டவ்வை குறைச்சே வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ டொமேட்டோ சாஸ் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி நல்லா தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே அருமையான எக்கு 65 இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த எக்கு 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எக்கு 65 கரண்டியில் எடுத்து காட்டுறேன். டொமேட்டோ சாஸோட எக்கு 65 எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இனிப்புன்னு காரம் சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் எக்கு 65. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.